வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 35வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல மன உறுதியோடு உடல் வலிமையோடு பிரம்மச்சரிய பயணங்களில் கடந்து வந்துட்டு இருப்பீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவதீக்ஷை நம்முடைய மாநாட்டுக்கு மிக குறைவான நாட்களே இருக்குது. சகோதரர்களை கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்டேட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் ஏன்னா நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய துவங்கி கடைசி நேரத்தில் நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சால் நம்மளால் அந்த ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளுங்கள், காலம் குறைவாக இருக்கிறது. அடுத்தது வந்து சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே வந்துடலாம். டியர் பிரதர், இறைவனை அடைவது தான் நம்ம லைஃப் பர்பஸா, அதை எப்படி அடையலாம்னு சொல்லுங்கள். வாழ்க்கை வளமுடன். அதாவது நாம் வந்து இறைவனை அடையிறது இல்லை, இறைவனே நாமே தான் இறைவனாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறது உணரும், சரிங்களா? எங்கேயோ இல்லை, நமக்குள்ளே இறைவன் இருக்கான். எங்கே இருக்கான் இறைவன்? இறைவன்னா என்ன? இறை அவன் அப்படின்னா யார்? இறைந்து கிடப்பவன். எல்லா பக்கம் இறைஞ்சு இருக்கிறவன் தான் இறைவன், நாமாவும் அவன் தான் இருக்கான். ஆனால் நம்ம உணராமல் இருக்கோம், நம்ம தெரியாமல் இருக்கோம். எப்போ நமக்கு தெரியும்? எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம அதுக்கான தகுதியை அடையும் போது, ஓ நாமளும் வந்து நமக்குள்ளே இருக்கிறது இறைவனாக இருக்கிறதுனால இறைவனோடு ஒன்றியொன்றி இருக்க இருக்க நாமளே அவனாகவும் அவனே நாமாகவும் இருக்கும் உண்மையை உணர்ந்ததுக்கப்புறம், வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பது இல்லையேங்கிற, வெளியில் பேசறக்கூட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலை வந்து தவத்திலேயே ஆழ்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது ட்ராவலிங் ஆச்சுங்களா. இப்போது இந்த கேள்வி கேட்ட சகோதரர் ஒரு 40 வயசு 45 வயசு இருக்கலாம். 45 வயசுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? இன்னொரு 30 வருஷம் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு வைங்க, அந்த 30 வருஷம் கழிச்சு எங்கே இருப்பீங்க? இல்லாமல் இறைவனோடு தான் நாம் இருப்போமே ஆச்சுங்களா. அப்போது இப்போ இருக்கிற காலகட்டங்கிறது வந்து இப்போ கோடான கோடான கோடானி கோடி வருடங்களில் நம்ம வாழ்ந்த வருடங்களில் கம்பேர் பண்ணியில் இது ஒரு 2 செகண்டு அவ்வளோதான். இந்த உடலில் வந்து இந்த உலகத்தையும் இந்த எப்படி சொல்லாங்க, தன்னையே தான் உணர்ந்து அறிந்து ரசித்து எல்லாமே நம்மளை நாமளே ஃபீல் பண்ணிக்கிறது தாங்க பிறந்திருக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? இறைவன் நாமாகவும் இருக்கிறான்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அது தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் தெரியுங்களா? இந்த அஞ்சறிவு மிருகங்களைப் போல ஒரு வாழ்க்கையில் நம்மை உணராது ஓடிடுவோம், ஆடு மாடுகளைப் போல. உணர்ந்து மகிழ்ந்து அந்த இறைநிலையோடைய வாழ்ந்து நம் அதான் இறைவனாகவே வாழ்வது தான் அந்த பர்பஸே, சரிங்களா? நம்ம மட்டும் இறைவன் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே இறைவனின் வெளிப்பாடு தாங்கிறது புரிஞ்சு வாழ்றது. அது வந்து டக்குன்னு புரியாது. இப்போ எப்படி மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு வந்து 3ஆம் கிளாஸ் பையனோட கணக்கு 12ஆம் கிளாஸ் பையனோட கணக்கு 3ஆம் கிளாஸ் பையனுக்கு புரியாதோ, அது மாதிரி இல்லைன்னு ஓகே, அந்த அண்ணன் கணக்கு போட்டிருக்காரு கரெக்டு அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். ஆனால் இந்த பையன் எப்போ 12வது வரைக்கும் வந்து தகுதி அடைகிறானோ அப்போ தான் அது கரெக்டு, அது எப்படி கரெக்டு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அது தெரியும் போது இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சும்மா, எல்லாமே மாயை, எல்லாமே நிரந்தரமற்ற விஷயங்கள், போலிகள் அப்படிங்கிறது தெளிவு தெரியும். ஏன் போலின்னு தெரியுது? எதுவும் நிரந்தரமே இல்லை. அப்போ எதுதான் நிரந்தரம்? நாம தான் நிரந்தரம். நாம தான் நிரந்தரம் அப்படின்னா நாம தான் நிரந்தரம்னு எப்போ தெரியும்? நிரந்தரமாக இருக்கிறவங்க நாம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவமும் தகுதியும் வளரும்போது நமக்கு தெரியும். அது எப்போ தெரியும்? பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இறைவனை நாம் நமக்குள்ளாக காக்க 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 பாதைகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. வாழ்க வளமுடன். துடுப்பு இடு பானைக்கும் ஒன்றே அரிசி, அடுப்பு இடு மூன்றிற்கும் 5 எரி கொல்லி, அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி, விடுத்தன நாள்களும் மேல் சென்றனவே. வாழ்க வளமுடன். இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம்ங்க இந்த பாடலில், சாதாரண விஷயம் இல்லை, ஆழ்ந்து கவனிங்க, மிகப்பெரிய ரகசியம் வரும். துடுப்பு இடும் பானைக்கும் ஒன்றே அரிசி ஆச்சுங்க. ஒரு பானையில் துடுப்பாக துடுப்பு போட்டு சாப்பாடு சாகுற அப்புறம் நீங்களே தண்ணி ஊற்றி அரிசி உள்ளே போடுறோம் இல்லைங்களா, துடுப்பு இடும் பானைக்கு அரிசி இருக்குது. அது என்ன துடுப்பு பானைங்கிறது? நம்முடைய உயிர். அந்த துடுப்பு அப்படிங்கிறது நம்முடைய சுழுமுனை நாடின்னு எடுத்துக்கலாம், அல்லது குண்டலினி சக்கரங்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்முடைய முதுகு தண்டுன்னு எடுத்துக்கலாம். இது நம்முடைய விருப்பம் ஆச்சுங்களா. அது இந்த பாடலுக்கான கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். துடுப்பு இடும் பானைக்கு ஒன்றே அரிசி, இந்த அரிசியாக இருப்பது நம் உயிர் ஆச்சுங்களா. அடுப்பு இடும் 3க்கு 5 எரி கொல்லி, 3 பக்கம் அடுப்பு பானை வைக்கிறதுக்கான கல், 3 கல் வச்சு
அது சுற்றி வந்து ஒரு அஞ்சு எரி கொல்லியை வச்சுருக்காங்க. அது என்னது, அந்த அஞ்சு எரி கொல்லி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஐம்புலன்கள் ஆச்சுங்களா. அஞ்சு எரி கொல்லி, அடுப்பு இடு மூடுனா மானவம் கண்பம் மாயை அப்படிங்கிற அந்த அடுப்பு இடு ஆச்சுங்களா. கீழே வச்சு எரிக்கிறதுக்கான கல்லுக்கு பேர் வந்து ஆணவம் கண்பம் மாயை. ஆணவம்னா என்ன, ஆணவம்னா நான் தான் நான் ஏதோ பெருசாக இது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு தான் அப்படிங்கிற உச்சத்தில் இருக்கிறது. கண்மம், கண்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினை வச்சுக்கிறது ஆச்சுங்களா. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அந்த மனசளவில் கோபம் அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிறது. வினைகளை வைத்து கொண்டு மனசை கலங்கப்படுத்தி வச்சுக்கிறது. மாயை அப்படிங்கிறது மயங்கி மயங்கி ஓடிட்டே இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை கல்லாக வச்சு அஞ்சு எரி கொல்லிகளாக இந்த ஐந்து புலன்களும் எரியுது எரியுது. அப்போ அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி ஆச்சுங்களா. அந்த அரிசியை போட்டு எரிச்சு எரிச்சு நம்முடைய உயிர், இவ்வளவு உயிரணுக்கள் தான் உடலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த உயிரணுக்களை நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த ஓட்டத்தினால இந்த அந்த மும்மலங்களினாலும் இந்த பைம்புலன்களாலும் எரிச்சு எரிச்சு ஆற்றலை அரிசி வந்து வேக வச்சு அனுப்பிட்டே இருக்கிறோம். அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி, அவங்க என்ன சொல்றாரு, அடுத்து எரியாமல் இந்த உயிரை வந்து எரிக்காம இருங்கப்பா, இந்த உயிரை எரிச்சு எரிச்சு அழிக்காம இருங்கப்பா, விடுத்தன நாள்களும் மேல் சென்றனவே. இந்த மாதிரி நீங்க எரிச்சு எரிக்கிற நாள் தான் உங்களுடைய ஆயுள் குறைவதற்கான காலமே. புரிஞ்சுதுங்களா, இந்த ஆற்றலை அபரிமிதமாக நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எரிச்சு 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 விரயம் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் ஆயுள் குறைஞ்சிட்டே வரும். விடுத்தன நாள்களும் மேல் சென்றனவே. நீங்கள் அதையெல்லாம் விரயம் செய்யாது நீங்கள் காத்து கொண்டு சிவத்தோடு ஒன்றி ஒடுங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக விரைவாக இறைநிலையை அடைய முடியும். மரணமற்ற பெருவாழ்வுக்கு கூட பாதையாக அமையும். எதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ஐந்து வகையான மும்மலங்களோடு ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் விரயம் செய்யாது இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஆசையாக இருக்கிறது இந்த காமம், விந்து சக்தி விரயம், இதெல்லாம் தடுத்துடணும். அப்படி தடுத்துட்டு இருக்கும்போது பல சகோதரர்களுக்கு குழப்பம் வரும். நாம் வந்து அந்த ஆற்றலை வெளியிறையேறாமல் தடுக்கிற அதே சமயத்தில் நமக்குள்ள அபரிமிதமான ஆற்றல் இருக்கும்போது கண்டதை சாப்பிட்டு சாப்பிட்டு எப்போதும் போல வயிற்று நப்பக்கூடாது ஆச்சுங்களா. உண்டி சுருங்கில் உபாயம் பல உல ஆச்சுங்களா. அண்டம் சுருங்கில் அதற்கொரு அழிவில்லை. அந்த மாதிரி உணவின் தேவையும் குறைஞ்சிட்டு வரும். உணவின் தேவை குறையும் போது உணவின் தேவையை குறைக்கணும். அப்போதான் வந்து ஹெல்த்து நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ உணவும் தேவை இருக்காது. இப்போ ஐம்புலன்கள் வழியே ஆற்றல் விரயம் நடக்கலை அப்படின்னா அங்கே உணவின் தேவை ரொம்ப குறைஞ்சிரும். ஒருவேளை உணவுங்கிறது போதுன்னு ஆயிரும் ஆச்சுங்களா. ஆகவே அதையும் தாண்டி போகும் சரிங்களா. ஆகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு ஐம்புலன்கள் வழியே ஆற்றல் விரயம் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாடல் மிக அருமையாக சொல்லியிருக்காரு. திரும்ப படிக்கிறேன். துடுப்பு ஈடு பானைக்கும் ஒன்றே அரிசி, அடுப்பு ஈடு மூன்றுக்கு அஞ்சேரி கொல்லி, அடுத்து எரியாமல் கொடுமின் அரிசி, விடுத்தன நாள்களும் மேல் சென்றனவே. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளைய தினம் 36வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.